குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க எனது அன்பான செல்லங்கள், அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூறி வாழணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போது ஒரு அருமையான விஷயம், நல்லா கவனிக்கணும் பொஞ்சக்கண்ணுங்களா. வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு டிப்ஸ், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன, ஒரு நாலு ரூம் இருந்துச்சு, அது ஒரு சின்ன கதை சொல்லிக்குவோம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நாலு ரூமில் நாலு மெழுகு வத்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். முதல் ரூமில் கொஞ்சோண்டு காற்று வந்துச்சான். காற்று வந்தோடனே அந்த மெழுகு வத்தி சொல்லித்தான், நான் எரிஞ்சிகிட்டு இருக்கேன், இந்த ரூம் அழகாகத்தான் இருக்குது, நான் சமாதானங்கிறதான் நான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ வந்து தேவை இருக்க மாதிரியே எனக்கு தெரியலை. எல்லாமே புருக் புருக்கு கோவப்பட்டுக்கிறாங்க, புடு புருக் அதுதானே கோவப்படுறீங்க இல்லையா, கோவப்பட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடுறதுனே கிடையாது சாமிகளா, இந்த காலகட்டத்தில் ஒருத்தனும் சண்டை போடாமல் இல்லை, எல்லாவனும் அடுத்தவரை பற்றி கவலையே வர்றதில்லை, இன்னான் அப்படிங்கிறது மட்டுமே இருக்குது. அதனால் சமாதானத்துக்கு ஒற்றுமைக்கு இங்கே வேலையே இல்லை. அதனால் காத்தே நான் உன்னோட கலந்துறேன்னு சொல்லி பட்டுன்னு ஆஃப் ஆயிடுச்சு போச்சா. சரி, இன்னும் காற்று என்ன பண்ணிச்சு, அடுத்த தடவை போயிட்டு ரெண்டாவது ரூம்குள்ளே காற்று போச்சு. அங்கே போனால் நம்பிக்கைன்னு ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சான். ஹாய் வாங்க வாங்க, நான் தான் நம்பிக்கைங்க, நான் கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். என்னென்னா மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, கோயில் கோயிலாக போகிறேங்க, அவங்க எல்லா வருஷம் நின்று கும்பல் கும்பலாக கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பேரம் பேச மாட்டாங்க, உனக்கு நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை கொடுக்குறாங்க, உங்களுக்கே அவர் தான் கொடுத்துட்ருக்கார். கடவுள்கிட்ட போய் கேட்குறீங்க, கடவுள்கிட்ட கொடுன்னு கேட்குறீங்க, இதில் தான் இவர் என்ன திரும்பி அந்த கடவுளுக்கு கொடுக்குறது. கொஞ்சம் நம்மளாம் யோசிச்சு பார்த்துக்கலாமா, அந்த மெழுகு வச்சு சொல்லிச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்க சொல்லிச்சான். எங்கள் கடவுள் தானே இவ்வளோத்தையும் படைச்சிருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்குமே கடவுள் தான் இல்லையா. அப்படி இருக்கப்ப அவற்றிருக்க ஜாமான நம்ம வாங்கிட்டு இது என்ன இவருக்கு திருப்பி நம்ம செய்ய வேண்டி கிடக்கு இல்லையா. அவரை மனசார கும்பிட்டு மனசார நம்பிக்கை வச்சா இந்த வார்த்தைகளே வராதே. ஸோ நம்பிக்கையே எதில், தன்னையும் நம்புறதில்லை, கடவுளையும் நம்புறதில்லை, அர்த்தவனையும் நம்புறதில்லை, மொத்தத்தில் ஒரே கலேபுரம். காத்தே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் அணைஞ்சு போகிறேன்னு அந்த மெழுகு வச்சு அணைஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஓ இதுக்கு இப்படி ஆகிப்போச்சா, அதுவும் இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரூமுக்கு போச்சு. மூணாவது ரூம் அழகாக ஒரு கேண்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, காற்று வந்துச்சு. உடனே அது ஒரு நிமிஷம் தாங்கலை அந்த கேண்டிலுக்கு, நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு அழுகு அழுகிச்சான். அழுது உடனே என்னாச்சு உனக்கு மெழுகுவத்தியை பார்த்து காற்று கேட்டுச்சான். ஐயா நாட்டில் அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, யுகம் மாறி போச்சு, கலியுகம் வந்து போச்சு, தாய் தாப்பன் அண்ணன் தம்பி ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் இப்போ எல்லோரும் என்ன நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாய் தப்பன் கஷ்டத்தை நினைக்கிறது இல்லை, அதை விட கணவன் மனை உறவு கேட்டீங்கன்னா ஐயா நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது, அண்ணா உண்ணா டைவர்ஸுங்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. கலியுகத்தில் யாராவது நாலு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாலே பெருசுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, இந்த லெவலில் தான் இருக்குது அன்பு பாசங்கிறது, காசு தாயா பெருசு, எல்லாரும் அன்பு பாசம் என்ன விலைன்னு கேட்பாங்கன்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். அதனால் நான் இருந்து புரோஜனம் இருந்த கலியுகத்தில், அதனால் நீ என்னை கூட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி நான் உன்னோட இணைஞ்சிடுறேன் சொல்லிட்டு அந்த கேண்டில் என்ன ஆயிடுச்சு, டப்புக்குன்னு அப்படியே அணைஞ்சு போச்சு. அணைஞ்சு போச்சா, அடுத்து நாலாவது ரூம் போச்சு. நாலாவது போனேன் அந்த கேண்டில் அப்படி கம்பீரமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவரை பார்த்தோன்னே அவள் சிரிச்சுக்கிட்டாங்க, வாங்க வாங்க மை ஃப்ரெண்ட் கமான் அப்படின்னு சொல்லிச்சா. உன்னோடனே என்ன ஆச்சு, உனக்கு ஒன்றும் சோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். அதுக்கு நான் எனக்கா ஐம் த ஹோப், நான் தன்னம்பிக்கைங்கிற ஒரு ஆள், என்னை வந்து வார் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில். அந்த மெழுகத்தி இருக்கே சமாதானம் சொல்லிச்சுல்ல அது, அடுத்த மெழுகத்தி இருந்துச்சுல்ல ஃபெய்த்து அது, மூணாவது பாசம் பாசம் சொல்லிச்சா அது, இவங்க மூணு பேர்த்தையும் எரிய வைக்கிறது யாருன்னா நான் தான், நான் தன்னம்பிக்கை, என் ஒருத்தனை கொண்டு போய் அந்த மூணு பேர்த்தையும் எரிய வை அப்படின்னு சொல்லித்தான். காற்றை பார்த்து நீ வேகமாக அடித்தேன்னா இந்த காற்றுனால அர்த்தத்திற்க மெழுகுவத்தியெல்லாம் எரியணும், அப்படி எரிஞ்சிச்சுன்னா போகிறோம். அப்போ மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று முதல்ல வேணும்னா அது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கிறப்ப அவனுக்கு மற்ற மேலாம் நம்பிக்கை வந்துடும், நம்பிக்கை வந்தவனே என்ன பண்ணும், தான் நல்லா இருக்கிறோங்கிறப்ப தன்கிட்ட பாசம் அன்பு இருக்குங்கிறத வெளிக்காட்டுவான். அது மட்டும் இல்லை, இவன் வந்து கோடி ரூபா சம்பாதிக்கிறப்ப ஒருத்தன் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்க பார்த்து பொறாமப்பட மாட்டான்,
அதுவும் இல்லாமல் ஒருத்தர் 10,000 ரூபா கையோ நான் ரொம்ப கஷ்டப்படுற கொடுக்குறீங்களா ஈஸியாக கொடுத்துருவான். அந்த அளவு தன்னம்பிக்கை இருக்கிறவனால எல்லா மெழுகத்தையும் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சா. அதனால் நான் தலைநிமிந்து நிற்கிறேன், நீ வந்தாலும் ஆடி அப்படி அப்படியே உங்கள் கூட டான்ஸ் ஆடிட்டு அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லி அங்கே இருந்துச்சான் அந்த மெழுகத்தை. பார்த்தீங்களா, இதுதான் ஐயா நமக்கு தேவை, ஒரு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை அப்படிங்கிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கணும் அது ஒன்று சொல்லணும்ல அம்மா, சும்மா எல்லாம் சொல்லிடலாம், அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு கை அரிசி மாவு அதை எடுத்துக்கணும். உங்கள் 7 தலைமுறையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட சரியாகும், 7 தலைமுறையில் வந்து பாவம்லாம் தீரும் இந்த இதில். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு என்ன சூரியனை பார்த்து, சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் இதை செய்யணும், சூரியனை பார்த்து ஓம் சூர்யாய நமஹன்னு சொல்லிட்டு 9 தடவை சொல்கிறீங்க. சொல்லிட்டு ஒன்று நேராக ஒரு ஏதாவது ஒரு கோயில், ஏதாவது ஒரு விநாயகர் பெருமான்கிட்ட போய் 3 தடவை ஒரு கோயிலை சுற்றுறோம். கோயிலுக்கு போய் தான் ஆனால் இருக்கிற வழி இல்லை, புரிஞ்சுதா? விநாயகர் பெருமானை 3 தடவை அவரை சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டிங்களா, அப்போ அங்கே எங்கே எறும்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்க எறும்பு இருக்கத்தான் செய்யும், புரிஞ்சிச்சா? அந்த எறும்புக்கு நீங்கள் கொண்டு போன அந்த மாவை கொண்டு போய் போடணும். ஏங்க கையில் வச்சுக்கிட்டே போமே வேர்த்து போச்சு, அது எதாவது கீழே கொட்டிட்டோம்னா என்ன பண்ணுறது, புத்திப்புனா கேட்கும். அதுக்காக சொல்கிறேன், என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு இதில் முடிச்சு போட்டு கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கொண்டு போய் அந்த இதை வச்சு சுற்றிட்டு என்ன அது என்ன பண்ணு, பித்தளை டப்பாவை எடுத்துகிட்டு போங்க, எவசூர டப்பா வேண்டாம், பொறிச்சா கண்ணுங்களா, கொஞ்சம் வெள்ளை துணியில் இல்லாட்டா கட்டிக்கிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. என்ன ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. பட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த விநாயகரை சுற்றிட்டு அவரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்கள், இல்லாட்டா ஓம் கம் கணபதியே நமகன்ட்டு வந்து ஒரு 9 தடவை சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்களா, இதை அது எருவுப்பத்துக்கு போட்டுறீங்க. போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயம் நிச்சயம் 7 தலைமை இருந்த பாவங்கிறீங்க உங்களுக்கு அன்னையிலேருந்து வெற்றி ஆரம்பிச்சிடும், ஹோப் வந்துடும், தன்னம்பிக்கை வரும். நம்ம போட்டுக்கணும், ஏன்னா ஒரு கைப்படி மாவை வந்து 2.5 வருஷத்துக்கு வருமா ஒரு எறும்புக்கு. எறும்பு ஒரு எறும்பு ஒரே ஒரு எறும்பு சாப்பிட்டாலே போதுமா, நீங்கள் 108 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டது கணக்கு, தெரிஞ்சா கண்ணுங்களா. ஸோ நம்ம 108 பிராமணர்கள் தேடி போய் சாப்பாடு போட முடியாது. நீங்கள் ஒரு இப்படி அரிசி மாவை கொண்டு போய் போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம், அதை போய் பண்ணிங்கன்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் தன்னம்பிக்கை. மேற்கொண்டு தன்னம்பிக்கை வரணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் இருக்குது எனர்ஜினஸில், இல்லையா சிஜில்ஸ் இருக்குது, எத்தனையோ வச்சுருக்காங்க. கேளுங்க, எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை தரீங்களா, அது எவ்வளோ வருவான்னு கேளுங்க, சரிச்சா கண்ணுங்களா. அதாவது தன்னம்பிக்கை தானாக உருவாகிறது கண்ணுங்களா, அதுக்கு இதெல்லாம் ஏஜென்ட்டுங்க அவ்வளோதானே ஒழிய, நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் எதை வேணுமாலும் சாய்க்கலாம், எவரெஸ்ட்டுக்கு ஏறினவங்க இருக்காங்க, நிலாவுக்கு போனவங்க இருக்காங்க, எத்தனையோ சாதித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என் பிள்ளைகளான நீங்கள் சாதிக்கலைன்னா இந்த உலகத்தில் வேறு யார் சாதிக்க முடியும். ரேக்கி சான்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன், நீங்களாம் ஒண்டர்ஸ், நீங்களாம் ரேக்கி சித்தர்கள், என்ன வேணுமாலும் செய்யலாம், புரிஞ்சா கண்ணுங்களா. அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க முதல்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது டவுட் இருந்தால் எனர்ஜிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சா கண்ணுங்களா. புத்தர் ரேக்கியை படிச்சிங்கன்னா தன்னம்பிக்கை தன்னாலும் வளவிட்டு டக்கு டக்கு 3 நாள் இல்லை அன்னைக்கே வளர்ந்துடும், எப்போ தீச்சாங்களோ அந்த நிமிஷமே வளர்ந்துடும், புரிஞ்சா கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ் யூ சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பாய்டா செல்லங்களே, பாய்.